அமெரிக்காவில் ஒரு வாரமாக சிகிச்சை பெற்று வந்த காங்கிரஸ் தலைவர் சோனியா புதனன்று காலை தலைநகர் டெல்லி திரும்பினார் காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் கனவு திட்டமான உணவு பாதுகாப்பு மசோதா லோக்சபாவில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவேற்றப்பட்டது அப்போது இரவு வரை நீடித்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்றிருந்த சோனியாவுக்கு திடீரென உடல் குறைவு ஏற்பட்டதால் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாம் தேதி திடீரென அமெரிக்காவுக்கு புறப்பட்டார் நியூயார்க்கில் உள்ள மெமோரியல் ஸ்லோன் கேட்டரிங் கேன்சர் சென்டர் எனும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு ஒருவார காலத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த சோனியாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதோடு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன மகள் பிரியங்கா உடன் தங்கியிருந்து சோனியாவை கவனித்தார் சிகிச்சை முடிந்த நிலையில் புதனன்று காலை டெல்லிக்கு சோனியா திரும்பினார் இதை கெட்டரிங் கேன்சர் சென்டரில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வாரமும் கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஒரு வாரமும் சோனியா சிகிச்சை பெற்றார் ஆனால் அவர் என்ன நோய்க்காக சிகிச்சை பெறுகிறார் என்ற விவரத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைமையகமோ அல்லது கட்சித் தலைவர்களோ இதுவரை வாய் திறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது